இந்த தீபாவளிக்கு ரெட்டை கிளி பட்டாசுகள் உங்கள் வீடு தேடி வராங்க. டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல பட்டாசுகள் உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்யப்படும். டிக்டாக் வித் ஜே ஸ்பான்சர்ட் பை தி லோகோ மேன். பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ஏக்தா கபூர் எப்பவுமே சீரியல் பேரு கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே கூப்பிடுங்க. நீங்க கண்மணி கூப்பிடுங்க, நீங்க கயல் கூப்பிடு, பிரச்சனை இல்லை. ஓ, ஷோக்கு பெரிய கெஸ்ட் கூட்டு வாங்க, 5 வயசு பாப்பாவை கூட்டு வந்திருக்கீங்க. துளசியோட வாசம் மாறினாலும் மாறும், இந்த கேப்டனோட வாசம் மாறவே மாறாது. கேப்டன் வந்தாச்சு, கேப்டன் ஒரு வார்த்தை வார்த்தை தானே சொல்லியாச்சு, வாசம் டப்பிங் பாத்துக்கலாம். முதல்ல ஒரு நாள் ஷூட் பண்ணும்போது நானும் வெற்றி அண்ணனும் ரெண்டு பேருக்கு லைக் ரொம்ப கெமிஸ்ட்ரியா எப்படி பண்ணியாச்சு தெரியல. கரவல் பாதி மிருகம் பாதி கலந்த சிவம். பாக்ஸ் ஆஃபீஸ் வியூவருக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு இது லோகோ மேன் பிரசன்ஸ் டிக்டாக் வித் ஜெயில என் கூட வந்துட்டு ஒரு ஹாப்பனிங்கான ஆன்ஸ்க்ரீன் கப்பல் இருக்காங்க. சன் டிவினாலே வந்து இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு பேர் வந்து மோஸ்ட்லி வேறு எந்த சீரியலும் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பனிங்கான கப்பல் பார்க்க முடியுமானா பிக் குவெஸ்டின் மார்க். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பனிங்கான கப்பல் பாப்ரி கோஷ் அண்ட் நரேஷ். இவங்கள வந்து நம்ம இன்னும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னா குட்டி அண்ட் கயல், வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் ரெண்டு பேரும் வந்து டிக்டாக் வித் ஜேக்கு வந்ததுக்கு. ஸோ கூப்பிட்டோன்னு எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு தேங்க்யூ. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்ததுக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கோன்னா எங்கள் செட்டே வந்து ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஜாலியாக இருக்க போகுது. ஏன்னா வந்து த மோஸ்ட் ஹாப்பனிங் கப்பல் அப்படின்னு உங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்களே, ஹவு டு யூ ஃபீல்? ஆன் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு பேர் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹவு டு யூ ஃபீல் நோ கெட்டிங் தட் நேம்? அது ஆன் ஸ்க்ரீன் எப்படின்னா அது டோட்டலி கோஸ் டு டைரக்டர் சார் ஓஎன் ரத்னம். ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ அந்த கெமிஸ்ட்ரி எப்போவுமே உண்டு. ஃபர்ஸ்ட் டேலேருந்து அது வந்துட்டு இருக்கேன். ஓ, தட்ஸ் நைஸ். உங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனை அந்த மாதிரி இல்லை மேபி, அதனால சீன்ஸிலும் கொஞ்சம் பெட்டராக போகுது. லாங்குவேஜ் பிரச்சனை கூட இல்லை. வெயிட்டிஸ், இப்போ தான் பேசும் போது தான் தெரியுது தமிழ் ரெண்டு பேருக்குமே பிகினர்ஸ் மாதிரி இருக்கீங்களே. மாதிரி இல்லை, பிகினர்ஸ் தான். ஸோ பேசிக்கலி பெங்காலி அண்ட் மலையாளி. இங்கே வந்து என் செட்டில் நான் தமிழ் சொல்லி தருவா ரெண்டு பேருக்கும். ஆமாம், பெரிய டீச்சர் இவன், போடி வேலையை பார்த்துக்கிட்டேன். சொல்லி தருங்க, பிரச்சனை இல்லை, நம்ம நல்ல ஸ்டூடெண்ட்ஸு. பாடும் பாட்டு அப்படி இருக்கேன். ஓகே, டு ஸ்டார்ட் வித் யுவர் ஜேர்னி, ஸோ எப்படி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரெண்டு பேரும் வந்தீங்க? ஹவு டுட் யூ சூஸ் மீடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட், வாட் இஸ் இஸ் ஜென்ஸ்? ஓ, ஜென்ஸ் ஃபர்ஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்துச்சு ஒரு டேரக்டரோட, அதில் ஒரு 1 இயர் ஜேர்னி அப்படி போயிடுச்சு ஃபிலிம்ஸில். அதுக்கப்புறம் ஒரு சீரியலுக்கு ஒரு சான்ஸ், ஒரு ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணும்போது சீரியல் கிடச்சிச்சு, ஃபஸ்ட்டு மலையாளம் சீரியல். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இளவரசன் சார்னு சொல்லி ஒரு டேரக்டர் திருப்பி இங்கே கூப்பிட்டாச்சு, அப்படியே ஜேர்னி கண்டினியூ ஆயிடுச்சு. அப்புறம் மோஸ்ட்லி சன் டிவி கூட தான் ஜேர்னி என்னோட. வெரி குட். பாப்ரி, நான் முதல் நாள்லேருந்து இதுதான் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்னா இது என் அப்பா ஒரு ஆசை நான் நடிகர் ஆகணும்னா. ஸோ ஃபர்ஸ்ட்ல பெங்காலி மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு லாங்குவேஜஸில் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குமரன் சார் தான் சீரியலில் கொண்டு வந்தாங்க, அப்போதுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போதுலேருந்து த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் இன் சன் டிவி வந்து கண்மணி அலைஸ் கயல் இல்லை கே லக்கி. என்ன என்ன ஒத்துமை அங்கே? ஏதோ ஏக்தா கபூர் எப்போதுமே சீரியல் பேர் கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. கே ஏதோ செட் ஆகி சொல்லி எல்லா யோசிச்சு வந்திருக்காங்க இருக்கலாம். கூப்பிடுங்க, நீங்க கண்மணி கூப்பிடுங்க,
நீங்க கயல் கூப்ற பிரச்சனை இல்ல. யோ ஷோக்கு பெரிய கெஸ்ட் கூட்டி வாங்க. 5 வயசு பாப்பா வந்துருக்கீங்க. கிச் 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 னு வெச்சாங்க. நைஸ். உங்களுக்காக ஒரு தம்ஷர் வெச்சு ரவுண்ட் இப்ப வைக்க போறோம். ஓகே. சோ என்ன இருக்கோனா இதுல ஃபுல்லா சன் டிவில இருக்க சீரியல்ஸோட நேம் இருக்க போகுது. ஓகே. சோ ஒருத்தர் வந்து இந்த கார்டை பிக் பண்ண போறீங்க. கார்டை பிக் பண்றவங்க வந்து பார்க்க கூடாது. பார்க்காம இன்னொருத்தவங்களுக்கு காமிக்கணும். அது அவங்க பார்த்து நடிக்கணும். சோ இந்த ரவுண்டுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாயை மூடி பேசவும். ஷட் அப். வாய் மூடி பேசாதே. சோ இந்த வாயை மூடி பேசவும்ல ஃபர்ஸ்ட் யார் கார்டு பிக் பண்ண போறது? நீங்க பார்க்க கூடாது. பாப்ரி காமிங்க. பாப்ரி அத பார்த்து நீங்க நடிக்கணும். ஓ நீங்க நடிக்கணும். அவர் கண்டுபிடிப்பாரு. டம் ரன். ஈஸியா இருக்குது. பேசவே இல்ல. ஈஸியா இருந்துச்சு. சோ இப்போ கொஞ்சம் டஃப்பா. வாய் திறக்க கூடாது இல்லையா? அதுக்கு பேர் தான் தம்சரஜ் இல்லையா? தப்பு. தெரியும். சூது நானும் எங்களுக்கும் தெரியும். நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் பாண்டவர் தமிழ்நாடு பாண்டவர் இல்லம் பாண்டவர் இல்லம்க்கு அப்புறம் இப்போ இப்போ மிட்டல்ல போகுது முன்னாடி தமிழ் செல்வி இது வந்து எப்படினா 10 மணிக்கு சீரியல் போடுவாங்க என்னது 11 மணிக்கு போடுவாங்க இல்ல வேற ஒன்னு பேச கூட இல்ல நான் ஏதோ வாதறந்துச்சா வாதறக்கல இல்ல அப்ப ஓகே தானே அப்ப டைமிங் தெரிஞ்சா சொல்லு 9 மணி நான் ஏகி 9:30 மணி மாட்டனாரு மலையாள ஹீரோ மாட்டனாரு நல்லா இருக்கல இப்போ இப்போ 2 ஐ நோ டைமிங் டைமிங்ல சொல்ல கூடாது தப்பு தப்பு ஆக்டிங் நோ டைமிங் இல்ல என்ன ஆக்ட் பண்ணி காட்டுதுக்கு சரி இதா இதா நானும் கேட்டேன் அதுக்கு முன்னாடி என்ன சீரியல் போடுவாங்க அதானே ஊமா 2:00 சந்திரலேகா அதுக்கு அப்புறம் மகாராசி தெரிஞ்சுக்கணும்ல பாக்க கூடாது மாமு இப்படியே வச்சாரா நல்லா கீழ படுக்க போறாரு பாத்துற போறங்கயா எல்லாம் பாத்து தான இருக்காங்க இல்ல இது கரெக்ட்டா சூப்பர் மாட் நீங்கோ தெரியுமா ஐயோ நம்ம சீரியல்ல நம்ம சீரியல்ல இல்ல பாரத் மாதா கி ஜெய் ஐயோ ஆமாவா flag இன்டிபெண்டன்ஸ் ஃப்ளாக் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து காட்டியாச்சா ஐயே வாயை பாரு வள்ளல்ல இது சீரியல் தானே ஆமா சீரியல் தான் கொஞ்சம் பழைய சீரியல் பழைய சீரியல் இப்போ ரிப்பீட் போடுறாங்க நான் இதுக்கு மேல பேர் தான் சொல்லணும் நீங்க இவ்வளவு கஷ்டமான கேள்வி எல்லாம் அந்த வார்த்தையோட இதுவா செகண்ட் வேர்டோட ஆக்சன் தான் இப்போ அவங்க பண்ணது என்ன சொல்றீங்க தமிழ்நாடு ஆஹா இவன் அவனே தான் இல்ல கண்ட்ரிக்கு என்ன சொல்லுனா கண்ட்ரினா தமிழ்நாடா
எனக்கு தெரியலங்க. மர்ம தேசம். ஏய் சத்தியமா எனக்கு தெரியல. நீ எப்படி கட்டாயம் எனக்கு தெரியல. நைட்ல வருது. நைட்ல வருது. மர்ம தேசம். நைட்ல பண்ணனதுக்கு அப்புறம் வேற ஏதோ சீரியல் பார்க்கறாரு. அது என்ன பார்க்கனோ அத பார்க்க அது என்ன பார்க்க இப்படியே மாறி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஐயோ அப்படி இல்லங்க. வேற சேனல்ல ஏதாவது நல்ல சீரியல் பாப்பீங்க? இல்ல இல்ல தூங்கிட்டே இருப்பா. இந்த விஷயத்துல அவளோ ப்ராப்பரா இருப்பா. புதுசா புது சீரியல் ஏதாவது சொல்லுங்க. நீங்க பிக் பண்ற கார்டு பொறுத்து நான் நான் காட்டணும் தானே. வா ஹார்ட் வந்து அழகு. மாட்டினாரு. அப்படியா? சரி டீ குடிச்சிட்டு வாங்க. ஓ சீட்டிங் எனக்கு பிடிக்காது. சொல்லுங்க. சாப்பாடு வைக்குமா? கோலமா? கோலங்கள். அப்பா பள்ளியை போல் ஒட்டி இருந்து விட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. சொல்லுங்க என்ன இது? சொல்லுங்க. சிம்பிள் ஈஸி தானே? சொல்லுங்க. எனக்கு எல்லா சீரியலும் பேர் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. புதுசா பழசா? மகராசி. வேற பேடா தெரியாது. ராசாதி. எதுக்கு சொல்லணும் எனக்கு? கொஞ்சம் சொல்லவே வெசம் 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 தெரிஞ்சுக்கிட்டு எப்படி விளையாடி இருக்கீங்க? தேங்க்யூ. இதெல்லாம் தூக்கி நான் புதைச்சிட்டு வந்துடுறேன். அப்போ தெரியுதா எங்களோட கஷ்டம்? நீங்கெல்லாம் பான் ஆக்டர்ஸ். எனக்கு ஆக்டிங் தான் தெரியாது. இதுதான் ஆக்டிங். இதுதான் ஆக்டிங். ஆமா. ஃபைனலா வந்துட்டு என்னையும் ஒரு ஆக்டர் ஆக்கி என்னையும் நடிக்க வச்சு சீக்கிரமா உங்க பாண்டவர் இல்லம் சீரியல்ல எனக்கு ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுக்க போறீங்கன்னு நினைச்சாலே ஒரே பெருமையா இருக்கு எனக்கு. எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் ஆல் செக்மெண்ட்ஸ் யார் நிறைய ஸ்கோர் பண்றீங்களோ அவங்களுக்கு த லோகோ மேன் பிரசன்ஸ் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹாம்பர் வந்து கத்துக்கிட்டு இருக்கு. ஓகே யார் வாங்கணும்னு பாப்போம். யார் வாங்க? இப்போ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ இப்போ பாயிண்ட் எவ்வளவு சொல்லுங்க. இப்போதைக்கு ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கீங்க. இதுக்கு அப்புறம் வர செக்மெண்ட்ஸ்ல பாயிண்ட்ஸ் எப்படினு பார்த்துட்டு ஒரு ஹாம்பர் ஒருத்தருக்கு சூப்பரான கிஃப்ட் ஹாம்பர் கொடுக்க போறோம். அண்ட் இப்படி தமிழ் பேசுறதுக்கு லைட்டா தடுமாறுறீங்க தானே பாப்ரி? இவருக்கு ஓரளவு நல்லா தெளிவா பேசுறாரு. லைட்டா தடுமாறுறீங்க. சீரியல்ல வந்துட்டு ஒரு லெந்தி டயலாக் கொடுக்குறாங்க. ஒரு நாள் என்னாச்சு, ப்ராம்ப்ட் பண்ணுறவர் வரல. சரியா? நீங்களே தான் சீரியலை மெமரைஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே நடந்திருக்கா? ப்ராப்பரான தமிழில் இருக்க தமிழ் வார்த்தையெல்லாம் எப்படி பண்ணுறதே முடியல. முதல்ல ஒரு நாள் ஷூட் பண்ணும்போது நானும் வெற்றி அண்ணனும் ரெண்டு பேருக்கு லைக் ரொம்ப கெமிஸ்ட்ரியாக எப்படி பண்ணியது தெரியல. ஏதோ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அப்படி டக் 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 முடிஞ்சிச்சேன் அந்த ப்ரோமோ. சேமே ப்ரோமோ. இன்னொரு நாள் ஈ வீட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது சார் சொன்னாங்க, அன்னைக்கு மாதிரி அப்படியே ஈஸியாக சொல்லி முடிச்சுது. ஓகே, ப்ராம் பண்ணது புது ஆள். வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை. லன்ச் டைமில் சாப்பிட்றத மறந்துட்டு அப்படியே போய் அந்த சீன் பேப்பர் கொடுங்க எடுத்துகிட்டு ஃபுல் மனப்பகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் போயிட்டு ஷார்ட் கொடுக்கும்போது
நீங்க வரலனால பிரச்சனை இல்ல நானே சொல்றேன் நானே சொல்றேன் வாங்க ப்ராம்ப்டிங் நானே பண்ணிக்கிறேங்க அப்படிங்கற அளவுக்கு முடி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரீசன்ட்டா உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது என்னன்னா ஒரு பெரிய வில்லன் ஒரு ஹான்சமான வில்லன் ரீசன்ட் டைம்ஸ்ல அரவிந்த் சாமி சார் அவர்க்கே வந்து வில்லியா நடிக்கிறீங்க அப்படிን கேள்விப்பட்டோம் எப்படி தெரிஞ்சிருச்சு ground work ground work good. okay so how was the experience and please tell me something about that it actually nalla irundhuchu and the experience sir kuda work panna vendi day naayagi shooting edukadilla alle aniki and shooting cancel aipoche enna second half la na ange ponom appidha நம்ம டீம் தெரியும் தானே லைக் கொஞ்சம் சீரியல்னா அவ்வளோ ப்ராப்பராக பிளான் பண்ண முடியாது முன்னிலேருந்தா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஷூட்டிங் இருக்கும் அன்னைக்கு காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது அவங்க டிரைவர் அண்ணா கிட்டதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு என் வீட்டில் தான் ஷூட்டிங் டே ஃபுல்லாக எனக்கு ஷூட்டிங் இருக்கும் அப்புறம் எல்லாம் ரெண்டு இடத்துல கால் பண்ணிங்கன்னே சரி எதுவுமே பண்ண முடியாது சொன்னேன் எனக்கு என்னால் வர முடியாது அன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு மூவி ஷூட்டிங் அதுக்கப்புறம்லேருந்து அரவிந்த் சாமி சார் கூட காம்பினேஷன் சீன் போவே இல்லையா அவர் கூட ஒர்க் பண்ணவே இல்லையா இன்னும் இல்லை காம்பினேஷன் இல்லை லைக் எகென்ஸ்ட் எகென்ஸ்டா ஸோ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோமே விஸ்வாசம் செட்டில் எப்போ பார் அஜித் சார் கூடயும் நயன் மேம் கூட தம்சராஜ் விளையாடுவீங்களாமே ஆமாம் அது என்னன்னா நம்ம ஃபுல் டீமே அப்படி விளையாடுவோம் பட் எனக்கு என்ன ஸ்பெஷல்னா நான் ஏதோ சின்னது தான் கரெக்டாக பண்ணலோ அஜித் சார்னா அப்படி அதுக்கப்புறம் வேற எல்லாருக்கிட்டோ லாங்குவேஜ் தெரியாம எப்படி பண்ணலாம் சூப்பர் இல்லையா இப்படி எல்லாம் பாராட்டும் போதே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் எப்படி எவ்வளோ போன மாதிரி இருக்கும் என்னன்னா நான் அஜித் சார் ஃபேனு அது சித்தா அவங்களும் அஜித் சார் ஷூட்டிங்ல இருந்து போகும்போது சொல்லுவாங்க பாப்ரி நமக்கு ஒரு அஜித் சார் ஃபேன் ரொம்ப ஓவர போகுதே உன்னை மட்டும் தான் பாராடுறாங்க நம்ம எதுவும் பண்ணல தப்பாது 95% லைக் எல்லாருக்குமே வந்து அஜித் சார்னா ரொம்ப பிடிக்கும்ல பேசிக்கலி சச் அ ஜென்டில்மேன் அது ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே அவர் அப்படி இருக்கிறதுனால பீப்புள் லவ் ஹிம் லைக் என்ன திங்ல ஸோ ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் இன் விஸ்வாசம் இது ஆக்சுவலி இட்ஸ் அ ட்ரீட் என்னன்னா சார் ஒரு தடவை யாருக்கும் மீட் பண்ணாங்கன்னா செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது கச்சிதமா அவங்க பேர்ல பேர் சொல்லி ஒரு மரியாதை கொடுத்துட்டு ஜஸ்ட் பாப்ரி பாப்ரி வாங்க அப்படி இல்லை பாப்ரிஜி அது தேவையா சார் இருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துட்டு பேசுதுன்னா இல்லை எங்களுக்கு லைக் ஆல்ரெடி ஃபேனு இது ட்ரிப்பிங் மலையாளம் okay so first dialogue for pups na oru thadava sonna 100 thadava sonna maadhiri main ek baar bolu to wo 100 baar bolne ke barabar hai wow re wow amma ke raincoat family enakku hindi theriyum okay you உங்கள் பேச்சிலே ஒரு மலையாள வாசம் அடிக்கிறதுனால நீங்கள் வந்து மலையாளத்துலேயும் சொல்லலாம் தமிழ்லேயும் சொல்லலாம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ சரியா உங்களுக்கான பான்ஸ் டயலாக் வந்து துளசியோட வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசியோட வார்த்தை மாறவே மாறாது அது தமிழில் சொல்லிக்கலாம் கேப்டன் சார் துளசியோட வாசம் மாறினாலும் மாறும் தவசியோட வார்த்தை மாறாது துளசியோட வாசம் மாறினாலும் மாறும் இந்த கேப்டனோட வாசம் மாறவே மாறாது யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிர்றது கண்ணுல தெரியுதோ அவன் தான் தமிழ் யார் அடிச்சு பூமி பொறந்து அடிச்சது கண்ணுல தெரியும் அவர்தான் தமிழ் பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்றேன்
இவங்களுக்கு பொறி கிளம்பி பொறி கிளம்பி எல்லாம் இல்ல இவங்களுக்கு பொறி கிளம்பி பூமி அதுல அது பூமியே பொழந்துக்கிட்டு ஏதோ கண்ணுல தெரியுமாம்ல நல்லதா இருந்தது அது சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் பாத்துக்கலாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் பாத்துப்பாங்க நரேஷ் ப்ரோ தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காம ஒரு வார்த்தை கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் ஆவேசத்தோட பேச வேண்டிய டைலாக ஆட்டுக்குட்டிய தடவி கொடுக்கற மாதிரியே பேசுறீங்க அதுதான் பாப்ரி ஸ்டைல் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கமல் சார் டைலாக் ஆள வந்தான் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் ஓ கலந்து செய்து கரவை நான் உங்களோட தப்பு நீங்க ப்ராம்ப்டிங் வரல ப்ராம்ப்டிங் ஓகே இப்படி சொல்றீங்கற திருப்பி நான் சொல்லுறேன் சூப்பர் நல்லா இருக்கு வண்டர்ஃபுல் எக்ஸலென்ட் மார்வெலஸ் வாட் எ ஒன் டே கார்டிஸ்ட் ஷீ இஸ் வாவ் வாட் எ வாவ் நா பாத்த கோழின டுபக்க போட்டன மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சடு ப்ரோ இதாவது அப்படியே எங்களுக்கு ஒரு ஃபயரோட அப்படி சொன்னேன் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா பாக்குறியா பாக்குறியா ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா பாக்குறியா 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 போதுமா என்ன டீச்சர் இல்லைன்னா கத்துவோம் தலைஃபன் தலை மொமெண்ட் ஒன்று பண்ணலாமா அவரோட டைலாக் ஒன்று என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே செத்துக்கிறதா சொல்லப்பட்டதா சும்மா செஞ்சது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செம்ம எமோஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ கண்டுபிடிச்சிடும் கடுப்பு ஏத்துறவங்க கிட்ட கம்மனும் உசுப்பு ஏத்துறவங்க கிட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் கருப்பெத்துனா அவங்களுக்கிட்ட கம்மனு உசுப்பு ஏத்துறவங்க கிட்ட உம்முன்னு உசுப்பெத்து அவங்களுக்கிட்ட உம்மனு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் வேற லெவல் நீங்க வேற லெவல் பைரவால நில்லாயோ சாங்ல வந்து நீங்க வந்து நடிச்சிருக்கீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கல்ல சோ தலபதி சார் பத்தி நாங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கணும் ஒரு கேமராவே நம்ம நடிக்கும்போது நிறைய இஷ்யூஸ் வரும் என்னால் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ரெண்டு இடத்துல கால் பண்ணி சரி எதுவுமே பண்ண முடியாது சொன்னேன் எனக்கு என்னால் வர முடியாது அன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு மூவி இந்த மூவி ஷூட்டிங் அதுக்கப்புறம்லேருந்து அரவிந்த் சாமி சாருக்கும் எனக்கு கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறானே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா யாரு இவங்களா அஜித் சார் எப்படின்னா ஆஃப் ஸ்கிரீன்ல குறிப்பிட்ட ஒரு ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு வார்த்தை குறிப்பிட்ட போய் சொல்லவே மாட்டாங்க
இந்த தீபாவளிக்கு ரெட்டை கிளி பட்டாசுகள் உங்கள் வீடு தேடி வராங்க. டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல பட்டாசுகள் உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்யப்படும். டிக்டாக் வித் ஜே ஸ்பான்சர்ட் பை தி லோகோ மேன்.